வெல்கம் பேக் டு மிஸ்டர் எஸ்கேப். இன்னைக்கு நம்ம மிஸ்டர் எஸ்கேப் கேம் விளையாடுறதுக்காக நம்ம கூட சேர்ந்து ஜோதிகா, சமிதா, ஹாய், கோகுலலட்சுமி, ஹாய், சர்மிதா, இந்த நாலு பேர் சேர்ந்து நம்ம கூட கேம் விளையாட போறாங்க. இவங்க கூட சேர்ந்து நம்ம விளையாட போற கேமோட பேரு பசில் கேம். ஓகே, இன்னைக்கான பசில் எப்படி விளையாடணும்னா, ஃப்ரெண்ட்ஸ் நீங்க ரெண்டு பேர் சேர்ந்து அந்த பசில் சால்வ் பண்ணணும், நீங்க ரெண்டு பேர் சேர்ந்து இந்த பசில் சால்வ் பண்ணணும். ஓகேங்களா? இந்த பசில் எப்படி விளையாடணும்னா, இங்க இருக்கிற அந்த ரெட் கலரு இங்க மூவ் பண்ணணும், இங்க இருக்கிற கிரீன் கலரு இங்க மூவ் பண்ணணும். ஓகேங்களா? இந்த பஸ்ல எப்படி மூவ் பண்ணணும்னா, ஃபார் எக்ஸாம்பிள் சென்டர்ல இருக்கிறது மட்டும் தான் மூவ் பண்ணணும். ஓகே, இதை ஒரு கார்னர்ல மூவ் பண்ணிட்டு இப்போ இந்த சென்டர்ல இருக்கிறத இங்க மூவ் பண்ணணும். ஓகேங்களா? இப்போ ஒரு கிரீன் இங்க வந்துச்சு, ஒரு ரெட் இங்க வந்துச்சு. அந்த மாதிரி நீங்க பிளான் பண்ணி இங்க இருக்கிற மொத்த ரெட்டையும் இங்கே போயிடணும், இங்கே இருக்கிற மொத்த க்ரீனும் இங்கே வந்துடும். சார், இப்போ இது ரெண்டும் மாற்றக்கூடாதா? இங்கே இருக்கிற ரெண்டும் இதெல்லாம் மாற்ற முடியாது. சென்ட்ரல் மடி இந்த சென்ட்ரலேருந்து மட்டும்தான் உங்களால் மாற்ற முடியாது. இல்லை சார், இங்கே ரெட் இங்கே போயிடுச்சுன்னா இங்கே திரும்ப இங்கே ரெட் இந்த கார்னர் மாற்றக்கூடாது. எம்டி கொண்டு வந்துட்டு எம்டியை வச்சுட்டு தான் நீங்கள் பசங்க சால்வ் பண்ணும். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? நீங்கள் ரெண்டு பேர் சேர்ந்து அந்த பஸ்ஸில் சால்வ் பண்ணுறீங்க, நீங்கள் ரெண்டு பேர் சேர்ந்து இந்த பஸ்ஸில் சால்வ் பண்ணுறீங்க. ஓகேங்களா? இந்த பஸ்ஸில் எப்படி விளையாடணும்னா, இங்கே இருக்கிற ரெட் கலர் பவுலெல்லாம் அந்த பக்கம் மூவ் பண்ணணும், அங்கே இருக்கிற க்ரீன் கலர் பவுலெல்லாம் இந்த பக்கம் மூவ் பண்ணணும். ஓகேங்களா? ஒரு டைமில் ஒரு பவுல் தான் மூவ் பண்ணணும், அது சென்டர் பவுலை மட்டும்தான் மூவ் பண்ணணும். புரியுது நான் சொல்கிறது? ஓகே, கேம் ப்ளே ஸ்டார்ட் பண்ணலாமா? ஏதாவது டவுட் இருக்கா உங்களுக்கு? ஓகேங்களா? எக்காரணத்தை கொண்ட பவுல் வந்து இங்கே இன்டர்சேஞ்ச் பண்ணக்கூடாது. ஒன்று எம்டியாக இருக்கணும், அது வழியாக தான் ட்ராவல் பண்ணணும். இன்டர்சேஞ்ச் பண்ணக்கூடாது. எக்காந்த கொண்டும் அந்த பிளாக் கலர் லைனை விட்டு பவுல் வெளியில் வரக்கூடாது. ஓகேங்களா? கேம் ப்ளே ஸ்டார்ட் பண்ணலாமா? ஓகே, யுவர் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ். பிளாக் கலரை விட்டு லைன் வெளியே வரக்கூடாது. ஸோ பிளாக் கலர் லைனை விட்டு பவுல் வெளியில் வரக்கூடாது. ஃப்ரெண்ட்ஸ், நடந்து முடிஞ்ச அந்த கேம் பிளேல வின் பண்ணது கோகுலலட்சுமி அண்ட் சர்மிதா டீம். சரி சரி, அக்கா தான் சரி, ரெண்டு பேரும் சண்டை போடாதீங்க, அமைதியா இருங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த நாலு பேர் நம்ம ஆஃபீஸ் கேம் டீம்லேருந்து வந்து விளையாடினாங்க. அடுத்து யூடியூப் டீம்லேருந்து நாலு பேர் வந்து விளையாட போகிறதுக்கு காத்துட்டு இருக்கிறாங்க. ஓகே, நீங்கள் கொஞ்சம் போயிட்டு வெயிட் பண்ணுறீங்களா? ஃப்ரெண்ட்ஸ், அடுத்ததான் இதே சேம் கேம் விளையாடுறதுக்காக யூடியூப் டீம்லேருந்து ராஜு, சபி, அனு அண்ட் தீபா, இந்த நாலு பேர் வந்துருக்குறாங்க. இதே கேமை இவங்க எந்த அளவுக்கு டேலண்டாக விளையாடுறாங்கன்றதை பொறுத்திருந்து பார்ப்போம். இதில் கேம் டீம் சூப்பராக விளையாடினாங்களா, இல்லை யூடியூப் டீம் சூப்பராக விளையாடினாங்களா, இல்லை இங்கே இருக்கிற இந்த ரெண்டு டீமில் யார் வின் பண்ண போகிறாங்கன்றதை பொறுத்திருந்து பார்ப்போம். ஓகே, கேம் ப்ளே ஸ்டார்ட் பண்ணலாமா? இப்போ நீங்கள் விளையாட போகிறது சேம் இதே பசில் தான் விளையாட போகிறீங்க. யுவர் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ். தள்ளி வாங்க. தள்ளிவிட்டீங்களா? இருங்க இருங்க இருங்க, ரெட்டு தானே அந்த பக்கம் போனோம். இது இங்கே போட்டுட்டு ஒரு
போங்க இந்த பக்கம். ஓகே. ப்ளூ தள்ளிக்கோங்க. இருங்க இருங்க. இப்போ இதை எடுத்துகிட்டு வந்து வச்சுருங்க. இதை வச்சுருங்க. அந்த பக்கம் தள்ளிவிட்டுருவோம். அந்த பக்கம் ஓகேவா? இருங்க இருங்க இருங்க. இது அந்த பக்கம் மறுபடியும் போயிருச்சு. ரெண்டு அக்ரீல இல்ல இன்னும் ஏய் ரெண்டுக்கு இங்க கிரீன் இது கிரீன் தான் இருந்துச்சு. அப்போ சும்மா தள்ளிட்டு இருந்திருப்போமா? அவ்வளவுதான் கரண்ட் தான். நவுத்துட்டே இதாத்தா அவங்க டீம் தள்ளிட்டு இப்படி தள்ளாத. அது அங்கே இது நடுவில் சென்டரில் கும்பிடுவா. அது அந்த ஒவ்வொருத்தர் தூக்கி கீழே போடு. அவனு இதில் ஒன்று ப்ளூ உள்ளே தள்ளக்கூடாது. ஆ இதை தள்ள இதை தள்ளான். இப்போ அந்த ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வின் பண்ண ரெண்டு டீமுமே வந்துடுச்சு. இப்போ ரெண்டு டீமும் மோதிக்க போகிறாங்க. இதில் யார் ஃபைனலாக வின் பண்ண போகிறாங்கன்றத பொறுத்திருந்து பார்ப்போம். மைக் வச்சுக்கோங்க. இல்லக்கா பச்சை தான் இங்கே போச்சு. அது போடுங்க. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ மோத விட்ட யூடியூப் டீம் அண்ட் கேம் டீம்ல வின் பண்ணது கேம் டீம். இவங்க ரொட்டீன் லைஃப்ல ரெகுலராகவே அந்த பசில் அவங்க பண்ணிட்டு இருக்கிறதுனால அவங்க ஈஸியாக முடிச்சுட்டாங்க. யூடியூப் டீமுக்கும் அந்த பசலுக்கும் சம்மந்தம் கிடையாது. ஆனால் எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு இவங்களும் ட்ரை பண்ணாங்க. ஓகே எனிவே இருந்தாலும் ஏற்கனவே வின் பண்ண ரெண்டு டீமுக்குமே இந்த கேம் பிளேயில் ப்ரைஸ் இருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அது மட்டும் இல்லை, ஏற்கனவே லாஸ்ட் வீடியோவில் வின் பண்ணவங்களுக்கும் இந்த வீடியோவில் ப்ரைஸ் கொடுக்க போகிறோம். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஏற்கனவே கேம் பிளேயில் வின் பண்ணதுக்காக அனுப்பிரியா அவங்களுக்கு இப்போ நடந்த கேம் பிளேயில் வின் பண்ணதுக்காக சபி அண்ட் ராஜுக்கு ஓகே. அடுத்ததாக நம்ம கேம் டீம் வருது. ஓகே வின் பண்ண கேம் டீம் வரலாம். இப்போ நீங்கள் ரெண்டு பேரும் போகலாம். சாரி ரெண்டு டீமும் போகலாம் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்ததாக நம்ம கேம் டீமில் வின் பண்ண கோகுலலட்சுமி அண்ட் சர்மிதாவுக்கு கூல்ட்ரிங்க்ஸு வின் பண்ணியிருக்கிறாங்க. ஓகே உங்களுக்கான கிஃப்ட். ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது வரைக்கும் இந்த வீடியோ பார்த்து நீங்கள் ரொம்பவே என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காம இது வரைக்கும் நம்ம மிஸ்எஸ்கேப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் கருத்துக்கள் ஏதாவது இருந்தால் கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் போடுங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். அது வரைக்கும் பாய்.